கவிதைகளை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கும் அதேதான் நிகழப்போகிறது. ஏனென்றால் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிய கவிதைகளை நான் இன்னொருவருக்கு கொடுத்து அனுப்பவில்லை என்று சொன்னார். இந்த குருநாதர் தான் இதை ஐந்து பகுதிகளாக பிரித்து தந்திருக்கிறார். அவர் மொழியில் சொன்னால் ஐந்து குவார்டர்களாக அவர் தான் பிரித்து தந்திருக்கிறார் என்று நீங்கள் அவர்கள் இப்பொழுது குறிப்பு தருகிறார்கள் மேடையில். நான் இந்த புத்தகத்தை ஒரு பரபரப்பான நாவலை படிப்பது போல் புரட்டி புரட்டி படித்துக் கொண்டே இருந்தேன். இந்த அனுபவத்தை நாம் சொல்லித்தான் ஆகிறோம். அதில் இருந்த சில பகுதிகள் என்ன பண்ணிருச்சு, என்ன நிலை குத்தி என்னை அப்படியே ரெண்டு மூன்று முறை படிக்க வைக்கிறேன். நான் அந்த கவிதைகள் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதை பேச போறோங்கிற நினைப்பு இல்லாம அதை கட் பண்ணிட்டேன். அந்த கவிதைகள் எல்லாம் கட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தேன். அது சொல்லுவாங்க இல்லையா, நான் எப்பொழுதும் ரூமியை வாசிப்பேன். ரூமி சொல்லுவார்கள், தொழுகை நடக்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்லுவார். தொழுகை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் தொழுகை நிகழ்ந்து விடுவதில்லை. சில நாடுகளில் தொழுகை நிகழ்ந்து விடுவது போல் கவிஞர்கள் கவிதைகளை எழுதுகின்ற பொழுது சில நேரங்களில் கவிதை நிகழ்ந்து அப்படிப்பட்ட கவிதைகளை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சுமந்து வந்திருக்கிறேன். 20 ஆண்டுகள் எனக்கு மனுஷபுத்திரன் அவர்களை தெரியும். அவர் எழுத தொடங்கிய அந்த காலகட்டங்களில் எல்லாம் அவரோடு எந்த ஒரு நட்புறவு இல்லை. 2000க்கு மேல்தான் அவருடைய புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கம். சொன்னா எப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கண்டிப்பா என்ன கூப்பிடுவார். அது ஒரே காரணம் தான். அதையும் சொல்லிடவா, ஏமா நீ பேசுறது முக்கியம் இல்லம்மா, நீ பேசினா அந்த புக்கை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு புத்தகத்தை நான் பேசுறேன்னா கோயம்புத்தூர்ல சேரன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். பி ஒன் கோச் ஒருத்தர் வந்து நின்றுட்டு கலீம் சுல்தானா அப்படின்னா, ஆமா 70 ரூபாய் கொடுங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா, நீங்க அந்த புத்தக விழாவில் பேசுனதை நம்பி அந்த புக்கை வாங்கிட்டேன். பேச்சுதான் நல்லா இருந்துச்சு, புக்கில் ஆனால் அந்த ஆபத்து எனக்கு மனுஷ புத்தகங்களின் புத்தகங்களை பேசிக்கிட்ட பொழுது வந்ததே இல்லை. மிக சிறப்பான அனுபவங்களை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் அந்த வாசிப்பு அனுபவத்தில் தருகிறார். வெயில் இசை யார் பேசினார்னு தெரியல, அது வசந்தபாலன் பேசினாரான்னு தெரியல. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் எல்லாம் தீவிரமான தன் துறையிலே தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிறார். இசை பேச்சையும் வெயில் பேச்சையும் நாம மறுபடியும் காதல வந்து அந்த ஏற்பட்ட மாட்டிக்கிட்டு தான் கேட்கணும், முழுக்க கேட்கணும். அந்த பேச்சு வெளியரங்கத்திற்கான பெரும் அரங்கத்திற்கான பேச்சு அல்ல, அது நமக்கான பேச்சு. ஆழமாக நாம் இருந்து உள்வாங்கி, யார் இந்த மனுஷ புத்தன், அவன் கவிதைகளை எப்படி எழுதி கொண்டிருக்கிறான், சக காலத்தில் எழுதுகின்ற தீவிர கவிதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவன் கவிதைகளை எப்படி மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு திறனாய்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 பேருடைய பேச்சை நாம் திரும்ப கேட்டார்கள். ஒரு அற்புதமான ஒரு அரங்கம் தான் இது, உண்மைதான். நாம் பார்க்க தவற விடுகின்ற காட்சிகளை கவிஞர்கள் கண்டுகொள்கிறார். இப்போ மீன் பிடிக்கிறாங்க, மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து மீன் நிக்கிறான், நாம மீன் வாங்கி சாப்பிடுவோம். ஆனா ஒரு கடினமுடைய பார்வையில் மட்டும்தான் இந்த மீன் பிடிக்கின்ற அந்த வினாடி எப்படி சிறை பிடிக்கப்படுது. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. மிக முக்கியமாக நாம் காண தவறுகின்ற ஏதோ ஒரு பக்கத்தை அந்த கவிஞருடைய கண்கள் கண்டுகொள்கின்றன. என்ன வித்தை தெரியுமா, அதை அவர்களுக்கு பதிவு செய்ய வருகிறது, அவர்களுக்கு மொழி கை கூடுகிறது. நான் இப்படி யோசிக்கிறேன், தற்போதைய தலைமுறையினுடைய மன தவிப்பை மனுஷபுத்திரன் போல் வேறு யாரும் பதிவு செய்யவில்லை என்கின்ற வாக்குமூலத்தை என்னால் தந்துவிட முடியும். ஒரு கவிதை அவர் எழுதுற, நான் மிக நெருங்கி அவருடைய கவிதைகளோடு நான் நெருங்கி பயணப்பட்ட
பார்க்க முடியும். அந்த ஷூ பாலிஷ் போட்டு அந்த குழந்தையினுடைய தலையை, அந்த சிறுவனுடைய தலையை பார்த்து மனதின் பேரன்பு பெருக்கெடுக்கிறது என்று சொல்லக்கூடியவர் மனுஷபுத்திரன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த பொறுப்பில் இருக்கிறார், உலகானய குழுவில இந்த பொறுப்பு, அதெல்லாம் இல்ல. மனுஷ் மனுஷிய புத்திரனை பற்றி வரலாறு எழுதும் என்றால் அவனை ஒரு கவிஞனாக, ஒரு படைப்பாளனாகத்தான் இந்த வரலாறு குறித்துக் கொள்ளும். 40 வருஷமா எழுதுறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பிசாசு மாதிரி, ஒரு ராட்சதன் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிற இப்படி சொல்ல பாருங்களா. அவனுடைய கவிதையில என்ன தப்பு பிடிச்சது என்ன? நான் காலேஜ்ல டீச்சரா இருக்கேன். 17 to 19 இருக்கக்கூடிய குழந்தைகள் கடந்த 23 ஆண்டு காலமாக அவர்களோடு தான் என்னுடைய 8 மணி தியானம் கழிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில அந்த 23 ஆண்டு காலமாக அந்த ஜெனரேஷனுடைய மென்டாலிட்டி, சைக்காலஜி எப்படிலாம் மாறிட்டு இருக்குங்கிறத நேரடியா பார்க்கிறவங்க. அதுல இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார், இங்க நிறைய யூத் வந்திருக்கிறீங்க, கண்டிப்பா இதை ஏத்துக்கிறீங்க. இந்த நகரத்தில் ஒரு நாள் செல்போன் ரீசார்ஜ் செய்ய மின்சாரம் இல்லாவிட்டால் 100,000 காதல்கள் சந்தேகத்திலும் பதற்றத்திலும் மூழ்கிவிடும். பயமா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அது அவ்வளவு உண்மை, அவ்வளவு உண்மை. காத்திருப்பு என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வினாடியில போன் எடுக்கலனா இது வேற ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு என்று நினைக்கக்கூடிய என்ன அலைகளில் இன்றைய தலைமுறை இருப்பதனை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு கவிதை. நான் எவ்வளவு புத்திசாலி பாருங்க, 1800 பக்கத்தை எப்படி காட்ட முடியும்? யாரும் அணைப்பு கொள்ளவில்லை, ஆனா சைட் ஒழுங்கா இருக்கு. பெண்கள் நிறைய பேர் எப்பவுமே ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாத, தவித்து போயிருக்கக்கூடிய, இதுவரைக்கும் யாரும் பேச துணியாத ஒரு பேசா பொருளை போட்டிருக்கிறார். மூடிய கதவுகளை திறக்காதே இந்த கவிதையில். பெண்களாக இருந்து இதை புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். சில ஆண்களுக்கும் அது வாய்ப்பும், பெண்கள் கொஞ்சம் போர்ஸா இருந்தாங்க. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் உன்னிடம் இருந்து மறைக்கவில்லை. நீ நேசிக்கும் எவரிடமும் யார் குறித்தும் அது யார் என்று கேட்காது. எவ்வளவு நாளாக தெரியும் என்று கேட்காது. நீ நேசிப்பவரின் கால ஹிஸ்டரியை காட்டச் சொல்லாது. அவர்களின் இன்பாக்ஸை திருட்டுத்தனமாக திறக்காது. 2 அழைப்பில் இவ்வளவு நேரம் இருந்தது யார் என திரும்ப திரும்ப கேட்காது. உனக்கு தர மறுத்த சந்திப்பை இன்னொருவருக்கு தருவது ஏன் என முறையிடார். உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் மறைக்கவில்லை. உன் மீதான கருணையினால்தான் அது மறைக்கப்படுகிறது. உங்களுக்கு அப்படியே ஒரு இருந்தாளியை போல மெதுவாக கட்டு. உன் மீதான காதல்களை ஏற்றுக்கொண்டது போல கருணையையும் ஏற்க பழகு. இந்த கவிதையை ரொம்ப நுட்பமா கேட்டாங்கன்னா நிறைய காதல்கள் வாழ்க்கை பிரேக்அப் பண்ணு. கருணையுடன் கடந்து போயிருந்த எனக்கு எங்க மனுஷ பிடிச்சிருக்கு தெரியுமா? வெயில் சொல்லுகின்ற பொழுது
காதல், பிரிவு, ஏக்கம், கண்ணீர், நான் என்ன ஏன் ஏன் என்கிற கேள்வி நான் கேட்கிறேன். இது இல்லாம வேற ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு அகம் சார்ந்து கிடையாது. இந்த அகத்தினுடைய விசாரிப்பு தான் மனுஷ். நம்ம அகங்களை அவர் விசாரிக்கிறார், அது அவர் மேல தூக்கி போட்டுக்க வேண்டியது இல்லை. நிறைய தோழிகளை வைத்திருக்கிறார், நிறைய அவர் மீது இருக்க அந்த புத்திசாலித்தனம் அவருக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெயிலுக்கு ஏதோ மனக்கசப்பு மிகப்பெரிய அவலம். சிறிய அன்புகள், சிறிய கருணைகளுக்கெல்லாம் மனம் கசிந்து தளர்வுகள் தான். சொல்லுங்களேன், அவர் கண் கசியும், அவர் கண் கசியும். ஏன் தெரியுமா? அது கரெக்டா கரெக்டா ரெண்டே வரையில் அதுக்கு தீர்ப்பு சொல்ற. இந்த மனித மனங்களின் அவலங்களை விசாரிக்கிறது அந்த இரண்டு வரி. அவளுக்குதான் எல்லாம் கருணையற்றி இருக்கின்றன. கருணை இல்லாத இந்த உலகம் பெரியவர்களுக்கு ஒரு சிறிய வார்த்தையையும் அன்பையும் கூட தருவதில்லை. அதனால் ஏங்கி ஏங்கி அவர்கள் அது வருகின்ற பொழுது அவர்கள் கண்கள் கசிந்து போகின்றன என்று எழுதுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர்கள் கால்கள் பற்றி நிறைய குறிப்புகளை இந்த புத்தகம் தருகிறது. போன புத்தகத்திற்கு மாற முந்தைய புத்தகத்தில் முதல் எடை குறித்து அவர் நிறைய எழுதியிருந்தார். இப்போ அவர் அந்த கால்களின் வலி குறித்து எழுதுகிறார். நாம எல்லாரும் சாதாரணமாக நினைப்போம், போலியோ கால்கள் தானே மறத்து போயிருக்கும். இல்லை, அது வலிக்கும், அது ரொம்ப வலிக்கும். அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த கால்களை குறித்து, அதற்குள்ளாக கசிகின்ற அந்த ஈரம் குறித்து, மனித நேயம் குறித்து, நான் வலிகளோடு தான் ஐயா உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மனுஷருடைய கவிதை முகவரி. எப்படி எழுதினார் பாருங்க, அவரை பத்தி சொல்ற. அவர்ல நிறைய பேர் நம்ம அப்படிதான், எனக்கு தெரிஞ்சு டிகே தான் கூட அதீத சந்தோஷத்திலும் சரி, அதீத துக்கத்திலும் சரி, அந்த நாளில் தலையிலிருந்து எவரையும் பார்க்காமல் மணிக்கணக்கில் வேலை செய்து கொண்டிருப்பேன். நான் ஒரு நிமிடம் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் என்னை கண்டுபிடித்து ஒரு நிமிடம் நான் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் துக்கமா இருக்கிறேன் கண்டுபிடிச்சிடும். அழுவதற்கு நேரம் இல்லாதவர்களை எவராலும் அழ வைக்க முடியாது என்று சொல்லி தன் வேலைக்கு தீவிர தன்னையை கொடுக்கிறார். நாம் எல்லாம் இழைப்பாடுகின்ற பொழுது அந்த இழைப்பாடுகளையே தன்னுடைய பணியாக செய்யக்கூடியவராக மனுஷ புத்திரன் இருக்கிறார் என்று அவருடைய கவிதை சொல்கிறது. இது நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்களா? ஒரு காலம் இருந்ததுங்க, எல்லாரும் லவ் லெட்டர் அனுப்பி காதலையோ காதலையோ சந்திப்பாங்க. இதுல என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 70களுக்கு பின்னால நல்லா எழுதுறத வச்சு எழுதுவாங்க. அதை கொண்டு போய் காதலன் கிட்ட கொடுப்பாங்க, காதலி கிட்ட கொடுப்பாங்க. இங்க பாருங்க, அவர் எழுதுற காதல் கவிதைகள் ஒரே துயரம். நாம் காதல்களை இழந்த பின்னும் சிலருக்கு எழுதிய காதல் கவிதைகளை திரும்ப பெற முடியாது. காதல் போயிடுச்சு, காதல் கடிதம் எழுதி அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கொடுத்தோமே, அந்த கவிதை அதை திரும்ப பெற முடியாது. உனக்கு எழுதியதை என இன்னொருவருக்கு பெயர் மாற்றி கொடுத்தாலும் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களின் உடல் வாசனையை அதில் இருந்து அழிக்கவே முடிவதில்லை. சொற்கள் காயங்களாகவும் படிக்கும் பொழுது நமக்கும் அந்த கவிதைகளுக்கும் நடுவிலே ஒரு உறவு ஏற்படுகிறது. இது எல்லா கவிதைகள் வாசிப்பிலும் நிகழ்ந்துவிடுவதில்லை. அவர் எழுதுகிறார், வெயில் சொன்னார், இசை அதை குறித்து எழுதியிருப்பதாக வேறு சிந்தனையில் அவர் எழுதுகிறார். இந்த கவிதை பாருங்க, உங்க கவிதையா இருந்தா சொல்லுங்க. நான் தூங்கும் போது பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள், தூக்கத்தில் என் தலையை நானே கோதிக் கொள்கிறேன் என்று. அவ்வளவு தூரம் தனிமை தனித்து போய்விட்டேன்னா என்ன, தாழ முடியவில்லை. நம்ம தலையை நாமளே கோதிக்கிறதுல கிழக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க.
நான் கோபத்துல அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு, 2009-10 இருக்கும். கோபத்துல வெளியில வீட்டை கூட்டிட்டு வெளியில கிளம்பி டூ வீலரை எடுத்துட்டு நேரம் லைஃப் ஸ்டைல் பக்கத்துல வீட்டுக்கு நேரம் அங்க போயிட்டு ரெண்டு டீ கப் வாங்கின வாங்கிட்டு வந்து நேரம் வீட்டுல ரெண்டு கப்ல டீ தயாரிச்சு போட்டு ஒரு கப்பா முன்னால டைனிங் டேபிள் வச்சுட்டு ஒரு பக்கம் எங்க உட்காந்து சீட்டை உட்காந்து என்ன கோபம்னு எனக்கு தெரியல. அது நடந்தது ஒரு கவிதையா இளப்பிறை நீ எழுத மறுக்கும் எனது அழகு என்கிற புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. உலகத்திலேயே கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் தான். அன்பே, நம்மை பிரிப்பது நம் மனங்கள் அல்ல, எண்ணங்கள் அல்ல, பருவங்கள் அல்ல, இந்த நீண்ட சாலைகள், இந்த வளைந்த பாலங்கள், இந்த நீண்ட வெயில், இவைதான் நம்மை பிரிக்கின்றன, மேலும் நம்மை சேர்க்கின்றன என்று எழுதுகிறார். இது ரொம்ப முக்கியம். காதல் எதுங்க முக்கியம்? மனிதர்கள காதல். இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தான் முக்கியமாக போயிட்டாங்க, உணர்வுகள் இல்லை. அந்த உணர்வுகளுடைய அந்த வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய எடை, அதன் எடையை மனுஷ எப்படி எழுதுறாங்க? என்றாவது உனக்கு என் கூடவே இருந்துவிட வேண்டும் என்று தோன்றும், அப்போது யோசிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிடும். நீ என்னை நோக்கி மிகவும் தாமதமாக வரும்போது நான் இல்லையே என பயப்படாது, அது அப்படித்தான் நிகழும். நீ என்னிடம் வருவதுதான் முக்கியமே தவிர வரும்போது நான் இருப்பதல்ல. யோசித்து பார்த்தால் அவர் நம்மை வழிபடுத்துகிறார். என்னை துறந்தது அல்ல என் வருத்தம்,
அது உனக்கு அவ்வளவு எளிதாக இருந்தது என்பதுதான் எனக்கு தாழ்வுணர்ச்சியை தருகிறது. ஒரு மனிதனை இவ்வளவு விசாரிக்க முடியுமா? ஒரு நாள் உன்னை பற்றி அந்த நினைப்பை, இதுதான் நிறைவு கவிதை, என் பேச்சு நிறைவு கவிதை. மனசு ரொம்ப பெயின், எதை நினைக்க கூடாதுங்கிறோமோ அதுதான் நினைக்கல வரும். இது என்ன பண்ணலாம்? மனுஷனுடைய கரங்களை, சிறுகிதழை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த சிறுகிதழ் காட்டுகின்ற அந்த திசையில் இந்த கவிதை செல்கிறது. உன்னை பற்றிய இந்த நினைப்பை எப்படித்தான் தடுத்து நிறுத்துவது? மனம் பிறந்தவர்களை கட்டி வைக்கும் அதே மண்டபத்தூணில் தான் அந்த நினைப்பையும் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த கவிதையை. மனித மனம் விசாலமானது, அது பல்வேறு விதமான விசித்திர தன்மை கொண்டது. அதை விசாரிக்கின்ற பொழுதே அது நழுவி சென்றுவிடும். அதை பிடித்து கொண்டு வந்து எழுத்தில் வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மகா கவிஞனை இந்த காலம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அவனை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும். பிரபஞ்சன் இறந்த ஒரு மாபெரும் எழுத்தாளர் பிரபஞ்சன் சொன்னார், இந்த உலகத்திற்காக நான் எழுதுகிறேன், இந்த உலகம் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டாமா பாருங்கள். அந்த கடமை உணர்வு இவர்களுக்கு எப்பொழுது வரும் என்று கேட்டார். அந்த கடமை உணர்வு நமக்கு இருக்கின்ற பொழுது இத்தகைய படைப்பாளர்கள் இன்னும் இன்னுமாய் நம்மை பற்றி யோசிப்பார்கள், நிறைய கவிதைகளை கொடுப்பார்கள். 1900 ரூபாய்க்கு அந்த புத்தகம் விற்பனைக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நற்செயலை செய்யுங்கள், அந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கி வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். உங்களுடன் மனுஷபுத்திரம்